ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்க திருமணி. இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய குறிப்புல எதை பத்தி பார்க்க போறோம்னா, கோரை பாயில படுப்பதால என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வளர்ந்து வரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப நமது முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததை நாம் மறந்தே விட்டோம் இல்லையா? அவர்கள் கூறிய அனைத்திலுமே அறிவியல் இருக்கிறது என்பதை நாம் இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டு வருகிறோம். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஒரு பக்கம் வளர்ந்தாலும் மறுபக்கம் மனிதனுக்கு ஏற்படும் நோய்கள் அதிகரித்து கொண்டுதான் வருகின்றது இல்லையாங்க? தற்போதுள்ள காலகட்டத்தில் ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும் என நினைத்து நமது பழக்க வழக்கங்கள் பலவற்றையும் நாம் மாற்றியிருக்கிறோம். அதுல ஒன்றுதான் இரவில் தூங்குவதற்கு கட்டில், பஞ்சு மெத்தை, பஞ்சு தலையணை என்று நாம் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள். நமக்கு நோய்கள் அதிகரிக்க அதுவும் ஒரு காரணம்னே சொல்லலாங்க. கோரைப்பாயில படுத்து உறங்குவதால நோய்கள் குறையும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா நண்பர்களே? பாயில் படு, நோயை விரட்டு என்பது பழமொழி, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தரையில பாய விரித்து உறங்குவதால கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி சொல்ல போறேன், கேளுங்க. பாயில கோரைப்பாய், ஈச்சம்பாய், மூங்கில் பாய்னு பல வகைகள் இருக்குதுங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மருத்துவ குணம் உடையது. வழக்கமாக ஒரு பாயை 3 ஆண்டுகள் வரை நம்ம யூஸ் பண்ணலாம். பாய் உடல் சூட்டை உள்வாங்க கூடியதுங்க. ஆழ்ந்த உறக்கத்தை நமக்கு கொடுக்க கூடியது. உடல் சோர்வு, மந்தம், ஜோரம் இதுகளையும் போக்கக்கூடியது இந்த கோரைப்பாய்ங்க. கர்ப்பிணி பெண்கள் பாயில உறங்குவதால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த முதுகு வலி, இடுப்பு வலி இது மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காது. அவங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. பிறந்த குழந்தைய பாயில உறங்க வைக்கும்போது கழுத்தில் சுளுக்கு பிடிக்காது. குழந்தைகளின் முதுகெலும்பையும் சீர்படுத்த உதவுதுங்க. குழந்தை வேகமாக வளரவும் ஹெல்ப் பண்ணுது. கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் இந்த பாயில உறங்கும் போது இளம் வயது கூன் முதுகு விழாது. ஒரு சில குழந்தைங்க இளம் வயதுலேயே கூன் விழுந்துரும். அதனால பாயில படுக்க வைங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரும்பாலான முதியோர்கள் தரையில பாய் விரித்து உறங்குவதே நல்லது. ஏன்னா 60 வயதுக்கு மேல உடல்ல ரத்த ஓட்ட பிரச்சனை கண்டிப்பா இருக்குங்க. பாயில சமமாக காலை கையை நீட்டி மல்லாக்க படுக்கையில உடல்ல எல்லா இடத்துக்கும் ரத்தம் சீராக பாய்ந்து உடல்ல உள்ள கொழுப்பையும் கரைக்க உதவி செய்து. எனவே கட்டில் உபயோகித்தாலும் கூட நம்ம அதன் மீது பாயை உபயோகித்தால் உங்கள் உடல்நலம் சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கட்டில் மெத்தையில படுக்கிறத விட பாயில படுக்கிறது எவ்வளோ நல்லதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி தகவல்களை நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.